பயலரிஸ் இன்னைக்கு நாம ஆப்பிரிக்க சிங்கத்துக்கு வங்காள புலிக்கு சண்டைன்னு வந்துட்டா யார் ஜெயிப்பாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க முதல்ல இதுகளோட சைஸை பார்த்துலாம் ஒரு வளர்ந்த ஆப்பிரிக்க சிங்கம் நாலடிலேருந்து ஆறடி வரைக்கும் லென்த்தும் நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் போடும் அதே ஒரு வங்காள புலி எட்டு டு பத்தடி லென்த்தும் இரநூத்தம்பதுலேருந்து முன்னூற்றம்பது கிலோ வரைக்கும் போடும் இதில் புலிகள் தான் லீடிங்ல இருக்கு அடுத்து வங்காள புலி மணிக்கு ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலையும் ஆப்பிரிக்க சிங்கம் மணிக்கு இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் ஓடும் இதில் சிங்கங்கள் தான் அதிகமாக இருக்குது அடுத்து இதோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்துரலாம் ஆப்பிரிக்க சிங்கத்தோட கடி ஆயிரம் பிசிஐ வரைக்கும் இருக்கும் அதோட கால்களை வச்சு தாக்குற வேகமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மூஞ்சியில் ஒரு அடி அடிச்சதுன்னா நம்ம பேஸ் முதுகுக்கு பின்னாடி போயிடும் ஆனால் அதே வங்காள புலி ஆயிரத்தம்பது பிஎஸ்சி வரைக்கும் அழுத்தம் கொடுத்து கிடைக்கும் அதே மாதிரி சண்டைன்னு வரும்போது அதோட கால்களை வச்சு தாக்குற பலம் பதினெட்டாயிரம் பவுன்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த அடியை சிங்கத்தினால் தாக்கு பிடிக்க முடியாது அதே மாதிரி ரெண்டுக்கும் கோபம் வந்தால் ரொம்பவும் அக்ரேசிவாக இருக்கும் இதில் சிங்கம் என்ன தான் காட்டுக்கிற ராஜாவாக இருந்தாலும் புலிகளோட வலிமைக்கு முன்னாடி சிங்கம் தான் போகும்